ஹே காய்ஸ், அஸ்லாம் அலைக்கும். திஸ் இஸ் அசியா கிரியேஷன். நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் போயிட்டுருக்கு. இன்னையோட பார்த்தீங்கன்னா டே 2 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸோட லிங்க்லாம் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு நீங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுமே வந்து அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவிலுமே இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோஸ் போட்டாலுமே உங்களை ஃபாஸ்ட்டாக தேடி வரும். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வைன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வைன்ஸில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வைன்ஸ் அப்படின்னா அந்த ஒரு லீஃப் ஷேப்பில் தான் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து வைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வைன்ஸ் வந்து எப்படி நீங்கள் போடணும், ஈஸியாக உங்களுக்கு வைன்ஸ் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குற டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதை மாதிரி ஒரு தின்னான லைன் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே டாட் வச்சுட்டு அதை லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வைன்ஸ் கிடைக்கும். அதே வந்துட்டு நீங்கள் வைன்ஸ் என்ன மாதிரி போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போட்டுட்ருக்கும் போது அதை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி வைன்ஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த வைன்ஸ் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த வைன்ஸ் தான் ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே, எல்லா பிரைட்ஸுமே வந்து வைன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கு. வைன்ஸ்லே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதிரியான இது இருக்குது. நார்மல் வைன்ஸ் இருக்குது, இது வந்து நார்மல் வைன்ஸு. இன்னொன்று வந்து காஃபி லீஃப் வைன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த காஃபி லீஃப் அப்படின்னா அந்த லீஃப் மாதிரியே வந்திருக்கும், ஓகேவா? லீஃப் மாதிரியே வந்து அந்த வைன்ஸ் வந்து நம்ம போடுவோம். ஸோ அதுதான் வந்து காஃபி லீஃப் வைன்ஸ். இதுவுமே வந்து ரொம்ப ஈஸி தான். நான் வந்து எப்படி போடுறேன்னு பாருங்கள். லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃப் ஷேப் மாதிரியே கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் இப்போ போட்டிருக்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி லீஃபை போட்டுவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து போல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த காஃபி லீஃப் வைன்ஸ் ஈஸியாகவும் வந்துடும். இந்த மாதிரி உள்ள வைன்ஸ் தான் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும், கரெக்டான மெத்தடு. இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எங்கேயுமே காஃபி லீஃப் வைன்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் போடாதீங்க. அது காஃபி லீஃப் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு போல்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போடணும். இப்போ நான் லாஸ்ட்டாக போட்டு காமிக்கிற மாதிரி போடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டியர் ட்ராப்ஸு. இந்த டியர் ட்ராப்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஈஸி. ஸோ எல்லா டிசைனையும் விட இந்த டியர் ட்ராப்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்துடும். பிகினராக இருக்கிற நீங்களாம் வந்து இது எனக்கு தெரியலை அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு அதை நீங்கள் வந்து லைட்டாக கோடு மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா அது வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இதில் நீங்கள் எந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி போடவே கூடாது. அந்த டியர் ட்ராப்பை கொண்டு வந்து சேமாக அதே சைஸ்க்கு கொண்டு வரோம்ல கீழே வரையும், அந்த மாதிரி போடவே கூடாது. இப்போ வந்து நம்ம பேசிக்கில் உள்ள வைன்ஸை தான் வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அட்வான்ஸாக வைன்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதாவது ஒரு டிசைனுக்குள்ளே நம்ம எப்படி வைன்ஸை க்ரியேட் பண்ணலாம், விதவிதமான வைன்ஸ் எல்லாம் வந்து இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை மாதிரி ஒரு தின்னான லைன் வந்து ஸ்லாண்டிங்காக போட்டுக்கோங்க. ஸ்லாண்டிங்காக போட்டதுக்கப்புறம் இந்த நார்மல் வைன்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த வைன்ஸை தான் இந்த மாதிரி லைன்ஸில் போடுறோம். இப்போ இந்த சைடு வைன்ஸ் போடும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த சைடெலாம் போட்டிருக்கீங்களோ அதுக்கு நேராக தான் வந்து இந்த வைன்ஸை போடணும். ஒரு வைன்ஸ் இங்கே போட்டுட்டு அடுத்த வைன்ஸ் கிட்டே போயிடக்கூடாது, ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக பார்த்து தான் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து அதே நார்மல் வைன்ஸ் தான் வந்து நம்ம போடுறோம். என்ன எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்டரில் வந்து 2 லைன் போட்டிருக்கோம், 2 ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு அதே வைன்ஸை வந்து அதுக்கு நேர் நேராக வந்து போட்டுக்கிறோம். இதுலேயே வந்து டபுள் ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு வைன்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன், அது பக்கத்தில் வந்து 3 தின்னான லைன் வந்து போட்டுக்கிட்டேன். தின்னான லைன் போட்டுட்டு அப்புறம் வந்து டியர் ட்ராப் ஒன்று வச்சுருக்கேன். திரும்பவும் வந்து வைன்ஸ் போட்டு அகெயின் வந்து நம்ம கீழே ஃபாலோ பண்ண மாதிரி மேலே வந்து அந்த சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வைன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் 3 தின்னான லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டியர் ட்ராப் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வைன்ஸு ப்ளஸ் வந்து தின்னான லைனு அப்புறம் டியர் ட்ராப்பு அதை கொடுத்து முடிச்சிடணும். ஒரு சைடு வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடு வந்து அதே மாதிரி தான், இங்கே ஃபஸ்ட்டு நம்ம டியர் ட்ராப் வைன்ஸ் வச்சுருக்கோமா, வைன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 லைட் ஷேடு தின்னான லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டியர் ட்ராப்பு, அகெயின் வந்து வைன்ஸு, திரும்ப 3 ஷேடு டியர் ட்ராப்பு வைன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். சென்டரில் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டாக அந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய போல்டான வைன்ஸை கொடுத்து டிசைன் ஃபில் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம முன்னாடி படித்த மாதிரி வேவி லைன்ஸ் தான் வந்து இப்போ நான் போடுறேன். ஸோ அந்த வேவி லைன்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுவும் அந்த ஸ்லாண்டிங்காக அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கோம், காஃபி லீஃப் வைன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, காஃபி லீஃப் வைன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டியர் ட்ராப் வச்சுட்டு அகெயின் வந்து காஃபி லீஃபு அந்த இதை போட்டுட்டு திரும்பவும் டியர் ட்ராப்ஸ் அதே மாதிரி தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி வைக்கணும். ஒன் சைடு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடுமே அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு காஃபி லீஃப் வைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டியர் ட்ராப் ரெண்டு கொடுக்கணும், அகெயின் வந்து காஃபி லீஃப் வைன்ஸு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடு ஃபுல்லாகவும் ஃபில் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து இந்த காஃபி லீஃப் வைன்ஸை வந்து சென்டரில் கொஞ்சம் பெருசாக போட்டு முடிச்சிடலாம். இப்போது நான் போட்டுட்ருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது வந்து டியர் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டியர் ட்ராப்ஸை தான் வந்து இந்த மாதிரி கர்வ் லைனில் வந்து நான் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கேன். இதுக்கும் வந்து அகெயின் வந்து கர்வ் லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கர்வ் லைன் போட்டுட்டேன், அதே சைஸில் அதுக்கு நேராகவே இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். அது வந்து எந்தெந்த சைட்லாம் மேலே கீழே போகுதோ அதே மாதிரி தான் இதுவுமே வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மூணாவதாக ஒரு லைனு, இதுவுமே வந்து அந்த எண்டில் நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. திரும்பவும் அகெயின் இந்த சைடு ஒரு லைன். ஓகேவா, ஃபோர் கர்வ் லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வைன்ஸு ஷேடு ட்ராப் வச்சு லைன் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வைன்ஸ் போட்டுக்கிட்டேன், அதுக்கப்புறம் லைட்டாக நடுவில் ஒரு ஷேடு, அகெயின் வந்து ஒரு டாட் வச்சு ஒரு லைனு, ஒரு ஷேடு, அப்புறம் வைன்ஸு. இதே மாதிரி ரெண்டு சைடுமே போடணும். திரும்பவும் சொல்கிறேன், வைன்ஸு ஷேடு அப்புறம் டாட் வச்சு ஒரு லைனு, அதுக்கப்புறம் ஒரு வைன்ஸு. ஸோ இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணி இந்த சைடும் அந்த சைடும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். சென்டரில் வந்து ரொம்ப எம்டியாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எம்டியாக தெரிகிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த சென்டர் மட்டும் நல்லா போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு மீன்ஸ் என்ன பண்ணுறோம், ரெண்டு லைனுக்கு இடையில வந்து ஷேட் கொடுப்போம் இல்லையா, அதுதான் வந்து போல்ட் பண்ணுறது. ஸோ அந்த ரெண்டு லைனையும் நல்லா நம்ம வந்து போல்ட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஃபைனலாக ரிசல்ட்டுமே வந்து நல்லாயிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து காஃபி லீஃப் வைன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டுக்கிட்டேன். நான் ஆல்ரெடி பேசிக்காக சொல்லி கொடுத்தேன் இல்லையா, மேலே பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை மாதிரி லைன் போட்டு அதுக்கு மேலே போல்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். ஸோ அதை மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இந்த லைனில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி நான் போடுறேனோ பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற மாதிரி உங்களுக்குமே வந்துடும். இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக உள்ள டிசைனு. ஸோ இது வந்து என்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்வைரல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சுழிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஒரு ஸ்வைரல், அதுக்கு மேலே இன்னொரு ஒரு ஸ்வைரல். நான் எந்தெந்த இடத்துலேருந்து அதை சுழிச்சு விடுறேனோ அதே இடத்துலேருந்து தான் நீங்களும் சுழிச்சு விடணும். அப்போ தான் நான் போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு நீட்னஸ் வரும். இந்த டிசைன்லாம் நம்ம ஹேண்டில் சிம்பிள் டிசைன்ஸ் கூட போடும்போது ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், கீழே வந்து ஒரு நாலு வைன்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன் அந்த ஸ்டார்டிங்கில், அப்புறம் மேலேயும் கீழேயும் வந்து டாட்ஸ் வச்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் மேலே உள்ள கேப்பில் ஒரு மூணு வைன்ஸு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அங்கே ஸ்பேஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி ஒரு மூணோ நாலோ வைங்க. வைன்ஸுமே வந்து மூணு இல்லை நாலு, இந்த நாலுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வந்து வைக்கணும். அதுக்கு மேலே வந்து வைன்ஸ் போட்டுகிட்டே போனீங்கன்னா அது டிசைனே வந்து அசிங்கமாக ஆகிடும். ஏன்னா இது சிம்பிள் டிசைன்ஸ்க்குள்ளது. ஸோ 3 to 4க்குள்ளே வந்து நீங்கள் வைன்ஸ் இடையில ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த வைன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த டிசைனு இன்னும் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து டாட்ஸ் இந்த மாதிரி இடையிலடையில் எங்கெல்லாம் கேப்பு ஓவராக தெரியுதோ அந்தந்த பிளேஸ்லலாம் இந்த மாதிரி டாட் வைக்கிறேன். டாட்ஸ் வச்சதுக்கப்புறம் அந்த டிசைனுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக உள்ள அந்த இது கொடுத்துருக்கு. ஸோ முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை மாதிரி தான் ஒவ்வொரு டிசைன்லேயும் வந்து நம்மளாவே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற விஷயத்தெல்லாம் நம்ம யோசித்து நம்மளாக தான் இது பண்ணணும்.
நெக்ஸ்ட் வந்து இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்வர்ஸ் வைன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இன்வர்ஸ் வைன்ஸில் இது ஒரு மாடலு. ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் மட்டும் போல்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பேசிக்கில் ஸ்வைரல் எப்படி போகணுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஸ்வைரலை தான் இப்போ இங்கே கொண்டு வரோம். ஸோ ஒவ்வொரு பேசிக் டிசைன்ஸுமே வந்து நம்மளுக்கு அட்வான்ஸ்க்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் பேசிக் டிசைன்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஸ்வைரலை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வைன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரைட் சைடு அங்கே ஒரு ஸ்பைரல் போட்டு மேலே வைன்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடாக வந்து இந்த மாதிரி போட்டுகிட்டே போகணும். அந்த பெண்டிங்கில் தான் இதை வந்து போடணும். இந்த டிசைன் வந்து அகெயின் கர்வ் லைன் போட்டுட்டு ஸ்வைரலை வந்து இங்கே ஒரு பெரிய ஸ்வைரலாக வந்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ட்ராப் லைன், ரெண்டு ட்ராப் லைன் வச்சுட்டு அகெயின் வைன்ஸ் கொஞ்சம் பெரிய வைன்ஸாக வந்து போட்டுட்டு திரும்பவும் ட்ராப் லைன் சின்னது பெருசு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து பெருசு சின்னதாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வைன்ஸ் கொஞ்சம் பெருசாக, அப்புறம் அகெயின் வந்து ட்ராப் லைனு. அதே மாதிரி தான் இந்த சைடுமே கொஞ்சம் பெரிய அந்த ஸ்வைரல் போட்டுட்டு ட்ராப் லைன் ரெண்டு, அப்புறம் வைன்ஸு ட்ராப் லைன். அதே மாதிரியே ஃபுல்லாக வந்து இந்த சைடு வச்சிடலாம். சென்டரில் வந்து நான் காஃபி லீஃப் வைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். அண்டு லாஸ்ட் டிசைன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விட டிஃப்ரெண்ட்டாக உள்ள டிசைனு. ஸோ இதுக்கு வந்து லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி கர்வ் லைன் போட்டுட்டு அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டைட்டாக ஸ்லாண்டிங் லைனை வந்து போட்டிருக்கோம். இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, குட்டி வைன்ஸ் இருக்கு இல்லையா, நார்மல் வைன்ஸ், அதை அந்த கர்வ் லைனில் வந்து நார்மல் வைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து நான் அந்த நார்மல் லைன்ஸ் வைன்ஸ் வந்து போட்டுட்டேன். அந்த லைனில் வந்து என்ன பண்ணுறேன்னா, சின்ன டாட் பெரிய டாட் வைக்க போகிறேன். நான் மூணு சின்ன டாட்டும் ஒரு பெரிய டாட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நான் டாட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, டே டூ கிளாஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து எல்லாத்தையும் ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள். டே த்ரீ கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, பாய் டியாஸ், அஸ்லாமு அலைக்கும்.